எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குளிக்கிறதுக்கும் இதய பிரச்சனைகளுக்கும் உள்ள சம்பந்தம். என்னடா புதுசா இருக்கு, புது டாபிக்கா இருக்கு, யாருமே சொல்லுன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, ஒரு லேட்டஸ்டான ஒரு மருத்துவ ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம குளிக்கிறதுக்கும் நம்மளுடைய இதய செயல்பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு, அதை பொறுத்து இதயம் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும், அந்த ஆல் பட்டன் அழுத்த. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஷார்ட் வீடியோ தான், அதனால் கொஞ்சம் முழுமையாக கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பிரயோஜனமாக இருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லாட்டாலும். அதனால் தேவைப்படக்கூடிய ஆளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு மெடிக்கல் அவேர்னஸ் வீடியோ. சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். நம்ம பொதுவாக எப்படி நம்ம குளிப்போம்? ஷவரில் குளிப்போம், இல்லைனா குளத்தில் முங்கி குளிப்போம். வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா குளத்தில் குளிப்பாங்க, ஆற்றுல குளிப்பாங்க. நகரப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஷவர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி நம்ம குளிக்கிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி குளித்தாலும் நம்ம தலை முங்கி தான் குளிக்கிறோம். அப்புறம் ஷவரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தலைக்கு தான் நம்ம குளிப்போம் இல்லையா. சில பேர் தலைக்கு குளிக்க மாட்டாங்க, அது வேற கதை. நான் பேசுகிறது ஒரு முழுமையான குளியல், தலைக்கே குளிப்போம்ல, அவங்க எப்படி குளிக்கணும், அப்படி குளிக்கும்போது இதே எப்படி அதில் சம்மந்தப்பட்டிருக்குங்கிற பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம குளிக்கும்போது எப்போவுமே தலைக்கு தான் தண்ணி போகுது, அது சுடுதண்ணியாக இருந்தாலும் அது வந்து குளிர்ந்த ஓட்டாக இருந்தாலும். அதை பொறுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதயத்திலேருந்து போகக்கூடிய ரத்த குழாய்களில் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து சுடுதண்ணியில் குளித்தோம் அப்படின்னா அது வேச டைரக்டேஷன் சொல்லுவாங்க, ரத்த குழாயை விரிவடை செய்யும். குளிர்ந்த வாட்டரில் குளித்தோம் அப்படின்னா ரத்த குழாயை வந்து சுருங்க செய்யும். நீங்கள் எந்த வாட்டரில் குளித்தாலும் அது அந்த ரத்த குழாய்க்கு மேலே இம்மிடியேட்டாக ஒரு ஆக்ஷனை உண்டு பண்ணும். இப்போ நான் ஏன் குளிக்கும்போது காலிலிருந்து நம்ம தலைக்கு நம்ம குளிக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த பகுதியில் எந்த தண்ணியை ஊற்றினாலும் அதை பொறுத்து ரத்த குழாய்களில் மாறுபாடு ஏற்படும். இந்த ரத்த குழாய்கள் அல்டிமேட்டாக நம்ம இதயத்திலிருந்தால் கனெக்டாக இருக்கு இல்லையா. தமனி சிறை அப்படி நீங்கள் படிச்சிருப்பீங்க. தமனி வந்து நல்ல ரத்தத்தையும், சிறை வந்து கெட்ட ரத்தத்தையும் கொண்டு போகும். தமனி வந்து நல்ல ரத்தத்தை வந்து இதயத்திலிருந்து மற்ற பாகங்களுக்கும், சிறைன்னு சொல்லக்கூடிய வெயின் பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள மொத்த பாகத்திலிருந்து அஸ்த ரத்தத்தை இதயத்துக்கும் பியூரிஃபிகேஷனுக்காக கொண்டு போகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமனிங்கிறது ஆற்றி, சிறைங்கிறது வெயின் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தலைக்கு முதைய குளிக்கும்போது தலையிலேருந்து மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் இந்த சேஞ்சஸ் வந்து உடனடியாக நடக்கும். காலிலேருந்தே குளிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா காலில் உள்ள ரத்த குழாய்களில் இந்த சேஞ்சஸ் நடக்கும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். காலிலேருந்தே ஃபஸ்ட் நம்ம ஊற்றும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, காலில் உள்ள ரத்த குழாய்களில் பெரிய சேஞ்சஸ் வரும்போது எந்த பாதிப்பும் நம்மளுக்கு வரப்போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி நம்ம பிரெயின் விழிச்சுக்கும், அது பார்த்தீங்கன்னா தலை போகக்கூடிய ரத்த குழாய்கள் எல்லாத்தையும் வந்து அலர்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பாடியில் நடக்குது, அதனால் தயாராக இருங்க அப்படின்னு அந்த மாதிரி. அப்போ நம்ம கடைசியாக நம்ம ஒவ்வொரு பாட்டாக ஊற்றிக்கிட்டு கடைசியில் தலையை ஊற்றும்போது அந்தளவு பெரிய பாதிப்பு இது உண்டு பண்ணாது. இது பார்த்திங்கன்னா இதயத்தில் டைரெக்டாக வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனால் இரத்த குழாய்களில் பாதிப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக இதயத்துக்கும் இரத்த குழாய்க்குள்ள சம்பந்தத்தை பயன்படுத்தி இதயத்தை அப்படி வந்து உண்டு பண்ணுது. இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்க்குறீங்களா? இமிடியேட்டாக எந்த பாதிப்பும் வராதுங்க. இதெல்லாம் நம்ம ஒரு பழக்க வழக்கம் தான் சரியா. 10லேருந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழித்து இதயத்தில் இதனால் உங்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குன்ட்டு மருத்துவ ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சொன்னது இந்த மாதிரி தான் குளிக்கணும் அப்படின்ட்டு, தலைக்கு குளிக்கணும் ஆனால் மொதல் காலிலேருந்தே ஊற்றிக்கிட்டு கடைசியாக தான் தலை குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம இத்தனை நாள் இத்தனை வருஷம் குளித்தது போகட்டும், இனி ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது சம்மந்தமாக எந்த உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா ஒரு விஷயம் வந்து ஆராய்ச்சியில் ஒவ்வொன்று புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. போன வருஷம் வரைக்கும் இந்த ஐடியா யாருக்குமே தெரியாது, ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து ஆராய்ச்சியில் புதுசு புதுசாக வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கும். ஏன்னா இது ஒரு தமிழில் வரக்கூடிய ஆன்லைன் இலவச மருத்துவ சேனல். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நான் நம்புகிறேன், நானும் இப்போ அதை ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் தலை குளிக்கும்போது அது சுடுதண்ணியோ பச்சைத்தண்ணியோ எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து காலுக்கு ஊற்றிட்டு அப்புறம் கடைசியாக தலைக்கு ஊற்றுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.